இன்றைக்கி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் தாங்க. ஹேண்ட்பேக் ஆர்கனைசேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிறது மூணு டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன். அண்ட் இப்போ வந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது என்னென்ன திங்ஸ் நமக்கு வந்து நீட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம கேரி பண்ணிட்டு போகிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம கிச்சன் ஆர்கனைசேஷன் பார்த்துருப்போம், அண்ட் கவுண்டர் டாப் பார்த்துருப்போம், அண்ட் சிம்பிள் டிப்ஸும் பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஹேண்ட்பேக் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து லாங் ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த மாதிரி திங்ஸ் வந்து நம்ம கேரி பண்ணிட்டு போகலாம், நம்ம குழந்தைங்க வச்சுருந்தா நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஐடியாவாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பேக் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் லாங் ட்ராவல் பண்ணும்போது யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல பிரைட் கலர். அதனால் இந்த பேக் வந்து கேரி பண்ணுறதுக்கு நிறையவே வந்து உள்ள ஸ்பேஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள். அண்ட் இந்த பேக் வந்து ஜஸ்ட் நம்ம 1 or 2 hours நம்ம ரிட்டன் வந்துடுவோம் அப்படின்னா இந்த பேக்கே போதும். அண்ட் இந்த பேக் வந்து ஜஸ்ட் நம்ம ஷாப்பிங்க்கு போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து அமௌண்ட் அண்ட் கார்ட்ஸ் மட்டும் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த பேக் போதும். இது வந்து நான் இந்தியாவில் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு கலர். அண்ட் இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொங்குறதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து நான் வாங்கினேன். சரி இப்போ நம்ம லாங் ட்ராவல் பண்ணும்போது என்ன திங்ஸ் வந்து கேரி பண்ணிட்டு போனால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி வச்சுட்டு நீங்கள் கேரி பண்ணுறீங்க, நமக்கு பேபி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மஸ்ட் நீட் திங்ஸ் வந்து மறக்காமல் இதெல்லாம் நீங்கள் எடுத்து பேக் சைடில் இருக்கிற ஜிப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டீ வந்து டெம்டிங்காக இருக்கும் நடுவில் குடிக்கிறதுக்கு. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம காயின் எடுக்கணும் அப்படின்னு தேட வேண்டாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காயின்ஸ்லாம் வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கேட்கும்போது டக்குன்னு நம்ம இந்த மாதிரி காயின் வந்து எடுத்து கொடுத்தா நம்ம வந்து எது வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஜிப்பில் வந்து மேக்ஸிமம் காயின் வச்சுக்கோங்க. ஸோ காயினை தவிர வேறு எதுவுமே வச்சுக்காதீங்க, இன்கேஸ் உங்களுக்கு பேக் சைடில் ஜிப் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா. ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறையவே இந்த இதில் வந்து உங்களுக்கு இடம் இருக்கும். இதில் வந்து நல்ல பெரிய பேக் அப்படின்றதுனால உள்ளே வந்து உங்களுக்கு நிறைய வந்து இடம் இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக வச்சு திங்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். இதில் வந்து உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் கேரி பண்ணுறதுக்கு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் ட்ராவல் அப்போ அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக வந்து வெட் வைப்ஸ் வந்து எடுத்துகிட்டு போவேன். ஏன்னா வெட் வைப்ஸ் வந்து நம்ம குழந்தை வச்சுருக்கிறதுனால எந்த நேரமும் நமக்கு வந்து வைப்ஸ் ஏதாவது தேவைப்படும் அப்படின்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரை வைப்ஸும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது ரெண்டும் வந்து மஸ்ட் என்னோடய பேக்கில் இருக்கும். ஒன்று வெட் வைப்ஸ், இல்லைனா வந்து நார்மலான டிஷ்யூஸ் கூட உங்களுக்கு இருக்கும். அண்ட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து கண்டிப்பாக நம்ம அங்கங்கே போய் கையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப டேஞ்சர். ஸோ அதனால் இந்த மாதிரி க்ளவுஸும் வந்து கண்டிப்பாக கேரி பண்ணிக்கோங்க. ஸோ க்ளவுஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி பிளேஸுக்கு போய் டச் பண்ணாலும் க்ளவுஸை வந்து வியர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் அதே மாதிரி கண்டிப்பாக சானிடைசரையும் வந்து மறக்காமல் வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போது நீடான ஐட்டம்ஸ். ஸோ டக்குன்னு எடுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்குற ஹோலில் வந்து இதெல்லாம் வச்சுடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு எடுக்கிறதுக்கு யூஸாக இருக்கும். அண்ட் வைப்ஸ் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல போகாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் இந்த கார்னரில் வந்து வைப்ஸ் வச்சுருக்கேன். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா மாஸ்க். மாஸ்க் வந்து கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ட்ரா மாஸ்க் வந்து வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒன்று நமக்கு நல்லா இல்லாமல் இருந்துச்சுன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நடு ஜிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நான் இந்த மாதிரி இதை வச்சு இதை கரெக்ட் தனியாக வந்து லாக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மாஸ்க் கூட வேறு எந்த ஐட்டம்ஸும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிடாதீங்க. மாஸ்க் வியர் பண்ணுறதுனால நமக்கு மேபி சம்டைம்ஸ் அலர்ஜி ஆகக்கூட சான்சஸ் இருக்குது. ஸோ மாஸ்க் வந்து கண்டிப்பாக தனியாக வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்த பொருள் வந்து கேரி பண்ண வேண்டியது கண்டிப்பாக பேம்பர்ஸ். பேம்பர்ஸ் வந்து நீங்கள் மெயின் லக்கேஜ்லேயும் வச்சுருப்பீங்க, பட் அதே நேரம் வந்து உங்களுக்கு டக்குன்னு நமக்கு வந்து தேவைப்படும். இன்கேஸ் வந்து டாய்லெட்ஸ் ஏதாவது போயிட்டாங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு பேம்பர் வந்து எடுத்து. அடுத்து வந்து கண்டிப்பாக ஒரு செட்டு ட்ரெஸ் கையில் வச்சுக்கோங்க, இல்லைனா பேண்ட்டாவது கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா எந்த டைம் நமக்கு பசங்க வந்து அழுக்கு பண்ணுவாங்கன்னே தெரியாது. அந்த டைம் நம்ம போயிட்டு மெயின் லக்கேஜில் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுலாம் கஷ்டம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 years இருக்கிற குழந்தைங்களாம் நீங்கள் கேரி பண்ணிட்டு போகிறதுக்கான யூஸ்ஃபுல்லான திங்ஸ் தான் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு பசங்க பெருசாகிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் நீங்கள் வந்து ட்ரெஸ் அண்ட் பேம்பர்ஸ்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். பட் வைப்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கோங்க, உங்களுக்கே கூட எப்பயாவது தேவைப்படும். இதை வந்து இப்போ நான் செகண்ட் கம்பார்ட்மெண்ட்டில் வச்சுக்கிறேன். ஸோ செகண்ட்லேருந்து நம்ம இந்த மாதிரி தனியாக வச்சுக்கலாம். நம்ம எவ்வளோ வேணாலும் இதில் வந்து டம்ப் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு தான் இந்த மாதிரி இருக்கும், பட் வைக்கும்போது நிறைய திங்ஸ் வந்து உங்களுக்கு உள்ளே அடுக்கிற மாதிரியே இருக்கும். அண்ட் அடுத்தது வந்து கண்டிப்பாக க்ரீம். ஸோ பேம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது ரேஷஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த க்ரீம். ஸோ இதையும் வந்து நான் உள்ளே வச்சுக்கிறேன். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னோடய தேவையான திங்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஹேண்ட்பேக்குள்ளே வந்து ஒரு பர்ஸ் வந்து எப்போவுமே நான் கேரி பண்ணுவேன். பிகாஸ் நீங்கள் வந்து லாங் டிஸ்டன்ஸ் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கார்ட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மெயின் கேஷும் நீங்கள் வந்து அப்படியே இந்த பேப்பர்ஸ்லேயே வச்சிடலாம்.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரே இதில் வைக்கிறதுனால உங்களுக்கு வந்து எல்லாமே ஷஃபிள் ஆகாமல் கரெக்டாக வந்து ஒரு இதில் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சைடில் வந்து நீங்கள் பர்ஸை வச்சுக்கோங்க, டப்புன்னு நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பவுச் வந்து நான் கேரி பண்ணுவேன் லாங் டிஸ்டன்ஸ். நம்ம மாதிரி பவுச் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பவுச் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இதில் நம்ம மேக்கப்ஸ்லாம் போட்டு வச்சுக்கிட்டோம், நமக்கு தேவையான ஆக்சசரிஸ்லாம் ஒரு இதில் பேக்கில் போட்டு வச்சுருந்தா நமக்கு வந்து இப்போ ஹேண்ட்பேக்குள்ளே வந்து எங்கேயுமே அப்படியே ஷஃபிள் ஆகாமல் ஒரே இடத்துல இருக்கும். ஸோ டக்குன்னு வந்து நம்ம பசங்களுக்கும் சரி எனக்கு தேவையானதும் சரி எடுத்து கொடுத்துடலாம். இதில் எந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து நார்மல் நான் ரொம்ப மேக்கப்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ ஜஸ்ட் வந்து பவுடர் மட்டும் இருக்கும், அண்ட் சம்டைம்ஸ் வந்து கிளாஸ் இருக்கும், அண்ட் பேண்ட் வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு பேண்ட் வச்சுருப்பேன். அண்ட் அதை தாண்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா தலைவலிக்கான டேப்லெட் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம வெளியில் போகிறதுனால எந்த டைம் நமக்கு யாருக்கும் தலைவலி வந்துச்சு அப்படின்னா எடுத்து கொடுக்கலாம் இல்லையா. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளிப் செட் இருக்கும், அண்ட் தென் இந்த மாதிரி கிளிப்ஸ் இருக்கும். இது வந்து என் பொண்ணுலாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால இந்த கிளிப்ஸ்லாம் வச்சுருப்பேன். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி பின்ஸ் வந்து ஒரு செட்டே வந்து வச்சுருப்பேன். இது வந்து நமக்கும் எப்போ தேவைப்படும் தெரியாது, யாருக்கு வேணாலும் நம்ம கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் கண்டிப்பாக லாங் ட்ராவல் பண்ணும்போது என் பேக்கில் இருக்கும். பட் நியர் நீங்கள் எங்கேயாவது போனீங்க அப்படின்னா கூட இந்த பவுச் கண்டிப்பாக என் பேக்கில் வந்து எப்போவுமே இருக்கும், பிகாஸ் அதில் சேஃப்டி பின் அண்ட் கிளிப்ஸ்லாம் இருக்கிறதுனால. ஸோ இதை வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி தனியாக ஒரு பேக் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா சேஃப்டியாக இருக்கும். அண்ட் இதை வந்து அப்படியே நம்ம உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா அது கரெக்டாக வந்து உங்களுக்கு இந்த இடத்துல செட் ஆகிடும். அண்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங் நம்ம வந்து கேரி பண்ணிட்டு போகணும் அப்படின்னு. அண்ட் இதை தாண்டி வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக வேறு என்னெல்லாம் நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து வச்சுப்பேன். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மூணு பார்ட்டிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பேபி பவுடர் கேரி பண்ணும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி அதை வந்து நம்ம தனியாக கொட்டிக்கலாம். இன்கேஸ் வந்து உங்களுக்கு பவுடர் வேண்டான்னா இந்த மாதிரி உள்ளே இருக்கிற இந்த பாக்ஸ் வந்து ரிமூவபிள் தான். நான் உங்களுக்கு இதை ரிமூவ் பண்ணி காட்டுறேன். ஸோ இது 2-in-1. இன்கேஸ் நீங்கள் வந்து பவுடர் எதுவும் கேரி பண்ணலனா இதில் ஸ்நாக்ஸ் வந்து வச்சுட்டு போகலாம், பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது அவங்க கேட்கும்போது எடுத்து கொடுக்கறதுக்காக. ஸோ எனக்கு வந்து மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவள் பவுடர் பால் குடிப்பா, அதனால் பவுடர்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக எனக்கு வந்து இது யூஸ் ஆகும். இன்கேஸ் வந்து நான் ஒரு 1 மந்த் அந்த மாதிரி போகிறேன் அப்படின்னா டின்னே எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ 2 டேஸ் 3 டேஸ் போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் கையில் இதை கேரி பண்ணிக்கிட்டு போகிறதுக்காக தான் இந்த பாக்ஸ் பத்தாததுக்கு நம்ம டின்னை வந்து அப்படியே எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இது வந்து ஆன்லைனில் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வந்து ஸ்டெரிலைஸ் கூட பண்ணலாம், ரொம்பவே சேஃப். ஸோ அடுத்தது பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட் வச்சுக்கோங்க, ஏன்னா பசங்களுக்கு பசிக்குமோ இல்லையோன்னு தெரியாது. பட் கண்டிப்பாக எனக்கு ஏதாவது ஸ்நாக் வந்து என் பேக்கில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வந்து கேரி பண்ணுவேன். இன்கேஸ் இது எனக்கு வேண்டாம் அப்படின்னா என் பசங்களுக்காக வந்து நான் எடுத்து கொடுப்பேன். ஸோ இப்போ வந்து நான் ஒன்று உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன், பட் என் பேக்கில் வந்து மேக்ஸிமம் ஒன்று இருக்காது, ஒரு 2-3 நான் போட்டு வச்சுருப்பேன். இன்கேஸ் இது கேரி பண்ண முடியலனா கூட என்னோடய பொண்ணு கையில் ஒரு பேக் இருக்கும். ஸோ அதில் வந்து கண்டிப்பாக அதை வச்சுக்கோ அப்படின்றதுக்காக இதை வந்து நான் யூஸ் கேரி பண்ணிக்கிறது. ஏன்னா நம்ம போகிற பிளேஸில் ஷாப்ஸ் இல்லாமல் இருந்தால் அந்த நேரத்தில் நமக்கு தேவைப்படும் போது கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு ஃப்ரூட் இருக்கும் என் பேக்கில். அடுத்தது எல்லாருக்கும் ஃபேவரட்டான சாக்லேட்டுங்க. ஏன்னா இந்த சாக்லேட் வந்து இந்த காயின் போடுற இடத்துல கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து பசங்க அழுகுறாங்க, அண்ட் நம்ம அப்போ தான் ரொம்ப பிஸியாக அந்த இடத்த வந்து சுற்றி பார்த்துக்கிட்டு இருப்போம், அப்படி இல்லை நம்ம ஷாப்பிங்கில் இருப்போம். ஸோ அந்த டைமில் வந்து அவங்க இது வேணும் அது வேணும்னு கேட்கும்போது இருக்கிறத டப்புன்னு எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா சைலண்ட் ஆகிடுவாங்க. அதனால் 1-2 சாக்லேட் வந்து கண்டிப்பாக வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி நான் சாக்லேட்ஸ் வந்து கொடுக்க மாட்டேன், இந்த மாதிரி எங்கேயாவது வெளியில் போகிற நேரத்தில் இந்த சாக்லேட் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதுவும் ரொம்ப இருக்காது, இந்த மாதிரி 1-2 அவ்வளோதான் இருக்கும். மேக்ஸிமம் 2 இருக்கதே பெரிய விஷயம். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்நாக் ஐட்டம் தான். இந்த மாதிரி ஏதாவது பேக்கெட் பிஸ்கெட் அந்த மாதிரி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக யூஸ் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் பிஸ்கெட் தான். இது வந்து லைக் ரஸ்க் மாதிரி இருக்கும். உங்களுக்கு அவைலபிளாக இருக்கிற எந்த ஐட்டமாகவும் நீங்கள் கேரி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆயில் ஐட்டம்ஸ் வந்து நம்ம கேரி பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும், ஏன்னா ஆயில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது யாருக்கு வேணாலும் என்ன டைம் வாமிட் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வர டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயில் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆயில் ஃப்ரீ, இது வந்து பேக் பிஸ்கெட் அப்படின்றதுனால இது கண்டிப்பாக ஒரு பேக்கெட்டாவது என் பேக்கில் இருக்கும். ஸோ வேணும்னா அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் அந்த ஆர்கனைசேஷன் நான் வந்து வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கான திங்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா லாங் ட்ராவல் அண்ட் பசங்க வச்சிருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த விலாக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அகேன் நம்ம மீட் பண்ணுவோம். ஸோ எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அந்த கமெண்ட்ஸை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸை கண்டிப்பாக நான் மேக் பண்ணி போடுறேன். ஸோ சேஃபாக இருங்க, அண்ட் வேறு ஒரு விலாகில் அகேன் நம்ம மீட் பண்ணுவோம்.